காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாலியிலே விழப்பண்ணிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். சாமுவேல் தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது ராஜா இப்போது நாடு கடத்தப்பட்டு ஒவ்வொரு இடமாக சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நன்றாயிருக்கிறது, ஆனால் தாவீதின் ஜீவியத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் நன்றாயில்லை. இதுபோலவே நம்முடைய ஜீவியங்களிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய பராமரிப்புகளும் சில சமயங்களில் ஒத்துப்போகாமல் வித்தியாசமாயிருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தாவீது அன்றைய தினம் சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போகிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போகிறார். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸின் பாளையத்தில் தங்கியிருந்தால் சவுலால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது என்று தாவீது நினைக்கிறார். சவுலிடமிருந்து தப்பித்து பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸிடம் தாவீது ஏன் போனார் என்பதை புரிந்து கொள்வதற்கு கடினமாக உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரோடு பலமுறை யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஒருவேளை தாவீதை போன்ற பராக்கிரமசாலி தங்களோடு இருப்பது தங்களுக்கு மேன்மையானது என்று ஆகீஸ் நினைத்திருக்கலாம். ஆகீஸ் என்னும் பெயருக்கு பாம்பாட்டி என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆகீஸ் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு. காத்தின் ராஜா தாவீது இவனிடத்தில் அடைக்கலம் பெற்றார். காத்தின் மற்றொரு ராஜா 40 வருஷங்களுக்கு பின்பு சாலமோனின் காலத்தில் இருந்தவன். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தார். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராளாகிய அகினோக்காமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசிடத்தில் தங்கியிருந்தார்கள். 1 சாமுவேல் 27:2-3. தாவீதுக்கும் காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கும் ஏற்கனவே சிநேகம் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிற மனுஷனாயிருக்கிறார். தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தாவீது கஷ்டங்களை அனுபவித்த போது இஸ்ரவேல் ஜனத்தாரை விட பெலிஸ்தரே அவருக்கு அதிக உதவியாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது விசுவாசிகளை விட புறஜாதி ஜனங்களே அவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்கிறார்கள். தாவீதுக்கு யூதருடைய கூடாரத்திலே கிடைத்த ஆதரவை விட புறஜாதியாருடைய கூடாரங்களிலே அதிகமாய் ஆதரவு கிடைக்கிறது. யூதாவின் ராஜா எரேமியாவை கைது பண்ணி சிறையில் அடைத்தான். பாபிலோன் ராஜாவோ சிறையில் இருந்த எரேமியாவை விடுதலை பண்ணினான். ஆகீஸின் ஊழியக்காரர் தாவீதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தாவீதின் பூர்வ சரித்திரம் தெரிகிறது. தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணியது எல்லாமே தெரிகிறது. ஆகையினால் அவர்கள் தங்கள் ராஜாவாகிய ஆகீஸிடம் போய் தாவீதுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுகிறார்கள். ஆகீஸின் ஊழியக்காரர் தாவீதை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று
இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகீசின் ஊழியக்காரருடைய பார்வையில தாவீது பெலிஸ்தருக்கு சத்ருவாக தெரிகிறார். தங்களை வேவு பார்ப்பதற்காக தாவீது வந்திருக்கிறாரோ என்னும் சந்தேகம் ஆகீசின் ஊழியக்காரருக்கு உண்டாயிற்று. பெலிஸ்தருடைய தேசத்திற்கு சத்ருவாயிருக்கிற தாவீதை தங்களோடு வைத்திருக்கலாமா என்று ஆகீசின் ஊழியக்காரர் நினைக்கிறார்கள். தாவீதை பாதுகாக்க வேண்டுமா என்றும் அவரை பராமரிக்க வேண்டுமா என்றும் ஆகீசின் மனுஷர் சந்தேகப்படுகிறார்கள். ஆகீஸ் ஒரு ராஜதந்திரி. அவனுக்கு தாவீதை பற்றியும் தாவீதின் பிரச்சனைகளை பற்றியும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. தாவீது சவுலுக்கு சத்ருவாய் இருக்கிறார். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. சவுலின் சத்ருவுக்கு தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ஆகீஸ் நினைக்கிறான். இதனால் சவுலுக்கு சத்ருவாய் இருக்கிற தாவீது ஆகீஸுக்கு சிநேகிதராய் இருப்பார். பூர்வ காலங்களில் நாடு கடத்தப்பட்டவர்களை அந்நிய தேசத்தார், அதிலும் விசேஷமாய் அந்த தேசங்களுக்கு விரோதிகளாய் இருக்கிறவர்கள் தங்கள் தேசத்தில அடைக்கலம் கொடுத்து தங்க வைப்பார்கள். பிற்காலத்தில் இவர்களை கொண்டு இவர்களுடைய தேசத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். இவர்களுடைய ஆதரவினால் இவர்களுடைய தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவார்கள். தாவீது ஆகீசை நம்புகிறார். ஆகீஸ் தனக்கு உதவியாய் இருப்பார் என்று நினைக்கிறார். ஆனால் ஆகீசின் ஊழியக்காரர் தாவீதுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்படுகிறார். காத்தின் ராஜா தனக்கு என்ன செய்வானோ என்னும் பயம் தாவீதிடத்தில் காணப்பட்டது. ஏனெனில் தாவீதை பற்றி ஆகீசின் ஊழியக்காரருக்கு விவரமாக தெரிந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தரில் 10,000 பேரை கொன்றவர். இந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை நம்புகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்திருக்கிறார். சவுலோ பெலிஸ்தரோ கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது என்பதில் தாவீது நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆனாலும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தாவீது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தினார். அவர்களிடத்தில் தாவீது தன்னை பித்தம் கொண்டவன் போல காண்பித்தார். வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயில் இருந்து நுரையை தன் தாடியில் விடப்பண்ணிக் கொண்டிருந்தார். பித்தம் கொண்டவன் போல நடித்தால் ஆகீஸ் தன்னை சுதந்திரமாக விட்டு விடுவான் என்று தாவீது நினைத்தார். தாவீதின் யோசனை நிறைவேறிற்று. ஆகீஸ் அவரை அனுப்பிவிடுகிறான். இந்த சூழ்நிலையில் தாவீது 56வது சங்கீதத்தை இயற்றினார். ஒருவேளை ஆகீஸின் ஊழியக்காரர் தாவீதின் மேல் பொறாமைப்பட்டு அவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆகீஸ் தனக்கு அடைக்கலம் கொடுக்காமல் தன்னை காத் தேசத்தை விட்டு துரத்தி விடுவானோ என்னும் பயம் தாவீதுக்கு உண்டாயிற்று. ஆகீஸின் அனுதாபத்தை பெறுவதற்காக தாவீது பித்தம் கொண்டவர் போல் நடிக்கிறார். தாவீது ஆகீஸினுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பிக்கிறார். தாவீது தன்னை வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயில் இருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணிக் கொண்டிருக்கிறார். தாவீது தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காகவே இவ்வளவு கஷ்டப்படுகிறார், வேஷம் போடுகிறார். தாவீதின் கிரியைகள் வினோதமாயிருந்தாலும் இதுவும் ஒரு யுத்த தந்திரம் போல இருக்கிறது. சத்துருக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவது எளிதான காரியம் அல்ல. தாவீது எப்படியாவது சவுலுக்கு தப்பிக்க வேண்டும். அதற்காக அவர் தன்னை பித்தம் கொண்டவர் போல காண்பிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பெலிஸ்தருடைய தேசத்திலே தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் இழந்து பித்தம் கொண்டவனைப் போல நிற்கிறார். காத் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை பார்க்கிறான். தாவீது தன் வாயில் இருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்று கேட்கிறான். தாவீது பித்தம் கொண்டவர் போல நடித்தார். தன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்துக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தாவீது இவ்வாறு நடித்து காண்பித்தார். அவருடைய நடிப்பை ஆகீஸ் நம்பி அவரை அனுப்பிவிட்டான். தாவீதின் திட்டம் சித்திக்கிறது. தாவீதுக்கு உண்மையிலேயே பித்தம் பிடிக்கவில்லை என்றும்
அவர் பித்தம் பிடித்தவரைப் போல நடிக்கிறார் என்றும் காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு தெரிந்திருக்கிறது என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்கிறார்கள். ஆகீஸ் தாவீதை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பின்பு ஆகீஸ் தாவீதின் மீது அன்பாய் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீதை நேசிக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை நேசிக்கிறார். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் புருஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்காவலனாக வைப்பேன் என்றான். 1 சாமுவேல் 28:1-2. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்திலே என்னோட போக்கும் வருத்தமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்றான். 1 சாமுவேல் 29:6-7. 34வது சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.